உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துலேயும் குழந்தை பிறக்கும்போது இந்த மாதத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்கு, அதனால் இதனுடைய குணாதிசயம் இப்படி இருக்கும், அதே போல் ஒரு சில மாதங்களில் இந்த மாதத்தில் பிறந்தா கஷ்டப்படுவாங்க, இந்த மாதத்தில் பிறந்தா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, நல்ல பெரிய ஒரு உயரத்துக்கு செல்வாங்க, நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்னு இந்த ஒரு பிறக்கிற மாதத்தை வச்சு நிறைய வித்தியாசங்களை கண்டுபிடிப்பாங்க. இதை நம்ம முன்னோர்கள் சொல்லியும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் ஆணி மாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னா இப்போது ஆணி மாதம் பிறக்க போகுது. இந்த ஆணி மாதத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், இந்த ஆணி மாதத்தில் குழந்தை பிறந்தால் நல்லதா கெட்டதா, அவங்க வருங்காலத்தில் எப்படிப்பட்ட செயல்களை செய்வாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான வீடியோவாக இந்த வீடியோவும் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் தமிழ் மாதங்களில் எந்த மாதம் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதே போல் உங்கள் வீடுகளில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிறந்தவங்க ஆமாப்பா நீங்கள் சொல்கிறது போல் இதே தான் செய்கிறாங்க அப்படின்னு இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு ஜாதக பலன்கள் இருக்குங்க. அந்த ஜாதகத்துக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வருங்காலத்தில் நம்ம செயல்படும் போது கண்டிப்பாக அது நல்லதொரு பலனாக இருக்கும். அந்த வகையில் தொலைபேசியின் மூலமாகவே நீங்கள் சரியான ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றங்கள் வரலாம். தமிழ் மாதங்களில் மூன்றாவது வரக்கூடிய மாதம் தாங்க ஆணி மாதம். இந்த ஆணி மாதம் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். இந்த மாதத்தில் பிறந்தவங்க ரொம்பவே புத்திசாலியாக இருப்பாங்களாம். ஏன்னு கேட்டால் ஒருவருக்கு புத்திசாலித்தனம், நுண்ணிய அறிவு, கேள்வி ஞானத்தை தரக்கூடிய புத பகவானுடைய ராசியான மிதுனத்தில் ஆளுமை ஆரோக்கியத்தை தரக்கூடிய சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். நுண்ணறிவோடு செயல்படக்கூடிய விஷயங்கள் வேலைகளில் சிறப்பாக செயல்படுவார். நீங்கள் ஆணி மாதம் பிறந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. சரி, ஆணி மாதம் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இவர்கள் அறிமுகமே இல்லாத நபர்களிடம் கூட நீண்ட நாட்களாக பழகியவர்கள் போல நடந்துக்குவாங்க. மேலும் மிகவும் எதையுமே சிறப்பாக சிந்திக்கக்கூடியவர்களாகவும் பொறுமைசாலியாகவும் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. இவர்களுடைய சிறப்பான சிந்தனையால் வாழ்க்கையில் எப்போதுமே முன்னேற்ற துடிக்கக்கூடிய உத்வேகம் அவங்க கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆணி மாதம் பிறந்தவங்க அவங்களுடைய குடும்பத்தின் மேலே, மனைவி குழந்தை மேலே அதீத பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவர்கள் தங்களுடைய இனிமையான பேச்சால் மற்றவர்களை மயக்கி விடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் நீண்ட ஆயுள் கொண்டவர்களாகவும் இருப்பாங்களாம். மேலும் இந்த மாதத்தில் அதிகமாக பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. இந்த மாதத்தில் பிறந்தவங்க எந்த விஷயமாக இருந்தாலும் அதை தைரியமாக செய்யலாம் அப்படின்னும், களமிறங்கி பார்த்துடலாம் ஒரு கை அப்படின்னு சொல்லி அவங்க எந்த விஷயத்திலையும் தைரியமாக இறங்கி பார்ப்பாங்க. இவர்கள் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் வீழ்த்தியதற்கான அளவு கூட புத்திசாலித்தனத்தோடும் புத்தி கூர்மையோடும் செயல்படக்கூடியவங்க. அதே சமயம் தங்கள் மேல் இருக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதாவது ஏதாவது ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அப்படின்னா அதை அவங்க முழுமையாக எடுத்துக்க மாட்டாங்க. இதே போல் இந்த மாதத்தில் பிறந்தவங்க பிறவியிலேயே நல்ல வசதியுடன் செல்வந்தராக இருப்பாங்க. பெரும்பாலும் தொழிலதிபர் குடும்பம் வசதி நிறைந்தவங்களாக தான் இவங்க இருப்பாங்களாம். அதே போல் இவர்கள் பெரிய தொழிலதிபர் ஆக வேண்டும் என விரும்புகிறவர்களாகவே தவிர சிறு சிறு தொழில்களை செய்ய தயங்குவாங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தி சிறப்பாக கொண்டவர்களாகவும் தங்களுடைய முடிவுகளை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பாங்களாம். சந்தேக குணம் கொண்டிருப்பதால் ஒரு நிலைப்பாட்டில் இல்லாமல் சூழ்நிலைக்கு ஏற்ப இவர்களுடைய முடிவு மாறிக்கிட்டே இருக்குமா. இவர்களுடைய கொள்கை என்று பார்க்கும்போது பெருசாக எந்த ஒரு கொள்கையும் இவங்க வச்சுக்க மாட்டாங்களாம். நடப்பதற்கு தகுந்தாற் போல் தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பெரிதாக ஒரு லட்சியத்தையோ கொள்கையவோ வச்சுக்க மாட்டாங்க. மேலும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் தன்னுடைய கருத்துக்களோ மன ஓட்டத்தையோ வெளிப்படுத்தாமல் வச்சுருப்பாங்களாம். சிறப்பாக சிந்திக்கக்கூடியவர்கள் என்றாலும் கூட வாழ்நாளில்
சிறிய கஷ்டம் என்றாலும் மனம் துவண்டு போகக்கூடியவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாகவும் இந்த ஆணி மாதம் பிறந்தவங்க இருப்பாங்க. சரி, இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வேலையை செய்து கொண்டு இருக்கும்போது அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகிறவங்களாக இருப்பாங்க. அப்படி இல்லாமல் ஒரு வேலையாவது திருத்தமாக செய்ய வேண்டியது நல்லது. இவர்கள் கல்வி, வேலை, தொழில் காரணங்களுக்காக வெளியூர் பயணம் அல்லது வெளியூர்லேயே தங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். வீட்டில் உள்ளவங்களை பிரிய வேண்டிய சூழல் இருக்கலாம். இவர்கள் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருப்பாங்க. இவர்களுடைய முன்னேற்றத்திற்கு மூலாதாரம் இவர்களுடைய மூளைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. நீங்கள் ஆணி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அல்லது உங்களுடைய குடும்பத்தில் ஆணி மாதத்தில் பிறந்த குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் எந்த செயலை செய்தாலும் சரி, அவங்க நுண்ணறிவோடு செயல்படுறவங்களாக இருப்பாங்க. அறிமுகமே இல்லாதவங்க கிட்ட கூட ரொம்ப சிறப்பாக நெருங்கி பழகக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்கும். மேலும் இவர்களிடம் நகைச்சுவை உணர்வு இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற துடிப்பு அதிகமாக கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. இந்த மாதத்தில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருப்பாங்களாம். அப்படியே இந்த வேலையை நம்ம முடிச்சுடணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வல்லமை படைச்சவங்களா இந்த ஆணி மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்களாம். அதே போல் இவர்கள் வீடுகளில் முக்காவாசி பேர் இந்த ஆணி மாதத்தில் பிறந்தவங்க மிகவும் அமைதி காக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுதுங்க. அதே போல் இவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றபடி தங்களுடைய கருத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். தம்மை பாதிக்கக்கூடிய காரியங்களில் இருந்து அதிக பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க. அதே போல் ஒரே கல்லை ரெண்டு மாங்காய் அப்படி என்று நம்ம பார்த்தது போல் எந்த ஒரு விஷயத்திலையுமே இறங்கி வேலை செய்யக்கூடிய வல்லமை பொருந்தியவர்களாக இருப்பாங்க. தொழில் காரணமாகவோ கல்வி காரணமாகவோ வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழல் காரணமாகவோ வீட்டில் உள்ளவர்களுடைய அவர்களை பிரிய வேண்டிய விஷயம் வந்துச்சு அப்படின்னா, அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி இல்லாதவங்களாக இருப்பாங்க. இவர்களை பொறுத்தவரை எந்த தொழில் செய்தாலும் சரி, அதை விரும்பி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. மூளைதான் மூலாதனம் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய பாணியானது ரொம்பவே சிறப்பு. ஆற்றலை பயன்படுத்தி இவர்கள் பல தொழில் துறைகளில் ஈடுபாடு செய்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் படைத்தவர்களாக இருப்பாங்க. தம்ம பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளக்கூடியவர்களும் இவர்கள் தான். அதே போல் இந்த ஆணி மாதத்தில் பிறந்தவங்க தன்னுடைய குடும்பம், மனைவி, தங்களுடைய அம்மா அப்பா அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் மேலே அதீதமான பாசம் கொண்டவர்களாகவும் அவர்களை கண்காணிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஞாபக சக்தி அதிகம் கொண்டவர்களாக அடிக்கடி தாம் எடுக்கக்கூடிய முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. சந்தேகப்படக்கூடிய குணமுடையவர்களாகவும் ஒரு சில நேரத்தில் அவதாரம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர்களுடைய மனம் ஒரு நிலையாகவே எப்போதுமே இருக்காதான். இவர்கள் தன்னுடைய மனம் கெட்டு மற்றவர்களையும் மனத்தை குழப்பி விடக்கூடிய ஒரு மனநிலையிலேயே எப்போதும் இருப்பாங்க. கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் அப்படின்னு சொல்கிறதால எந்த ஒரு சிறு கஷ்டத்திற்கும் அழுகையை கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு நபர்களாக இவருங்க இருப்பாங்க. அதே போல் இவர்களுடைய சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது அந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு கஷ்டத்தில் இருந்து மீண்டு வரக்கூடிய நல்ல ஒரு படைத்தவர்களாக தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கும்போது இவங்க அப்படியே விட்டுட்டு மற்றொரு வேலை செய்ய நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். அதாவது மிகவும் சுறுசுறுப்பாகவும் மிகவும் ஒரு நல்ல ஒரு மனம் படைத்தவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு எப்போதுமே இவர்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பொதுவாகவே ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த ஒவ்வொரு மாத பிறப்பிலும் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை நம்புவாங்க. பிறந்த மாதம், பிறந்த நாள், பிறந்த நேரம் போன்றவற்றை ஒருவருடைய குண நலன்களை பற்றி சொல்லக்கூடியதாகவும் இருக்குது. அந்த வகையில் ஒவ்வொருவர் பிறந்த மாதத்தை வைத்தும் நாம் இப்படி கணிக்க முடியும் அவர்கள் எப்படி வாழ்வாங்க என்று. அதே போல் குறிப்பிட்டு சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னா, தமிழ் மாதத்தினுடைய முதல் மாதமான சித்திரையில் ஆங்கில மாதத்தில் ஏப்ரல் 15-16 வர்றது. இந்த மாதத்தில் பிறந்தவங்க நினைத்த காரியத்தை சாதிக்காமல் விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஆணி மதத்தில் பிறந்திருந்தால் என்ன பலன் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.